இதில் மாட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம் சொன்னீங்க, மாட்டு பண்ணையும் க்ளீன் பண்ணிக்கலாம் சொன்னீங்க. நீங்கள் மாட்டு பண்ணையை க்ளீன் பண்ணிக்கிற அந்த ஃபோர்ஸில் நீங்கள் மாட்டை க்ளீன் பண்ணால் அதுக்கு வலிக்கும்ல, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? மாட்டில் கலவுற போது ஐயா, அந்த மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு விலையெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்களா? இதில் பிரச்சனை வந்தால் எப்படிலாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க? ஏதோ ரிப்பேர் ஆனால் வந்து ஐயா, இது எத்தனை அடி வரைக்கும் தண்ணி போகுங்க? எதோ வணக்கம் ஐயா, உங்கள் பேர் ஊர் பற்றி சொல்லுங்கள். பேர் ஜெயக்குமார், ஊர் காட்டம்பட்டி, இருக்கிறது வந்து கல்குழி மேடு, 2 ஏக்கரா பூமி இருக்குது. ஐயா, ஏன் ஹை ப்ரெஷர் பம்ப்பு வாங்கினீங்க? அது எம்டிஎம்ல ஏன் வாங்கினீங்க? மாட்டு பண்ணைக்க கடுத்தாரை எதா கழுவலாமான்ட்டு வாங்கினா அது எதாவது கட்டுவழி ஆகாதுன்ட்டு இருந்தா, அப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வீட்டுகளுக்கு எதோ தண்ணியை விட்டுட்டு காட்டிலுக்கு எதோ மருந்தடிக்கிறதுக்கும் ஆகும், அப்புறம் கார் கழுவுறக்கு வண்டி கழுவுறக்கு இதுகளுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ட்டு தெரிய வந்தது. ஐயா, இதில் வாட்டர் ஃப்ளோ எப்படிங்க இருக்கும்? இதில் மாட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம் சொன்னீங்க, மாட்டு பண்ணையும் க்ளீன் பண்ணிக்கலாம் சொன்னீங்க. நீங்கள் மாட்டு பண்ணையை க்ளீன் பண்ணிக்கிற அந்த ஃபோர்ஸில் நீங்கள் மாட்டை க்ளீன் பண்ணால் அதுக்கு வலிக்கும்ல, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? மாட்டில் கழுவுற போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக வச்சுட்டு பண்ணை கழுவுற போது ஸ்பீடு அதிகமாக வச்சுக்கலாம். இதையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஓட்டிக்கலாம். ஐயா, இது எத்தனை அடி வரைக்கும் தண்ணி போகுங்க? ஏதோ 20 அடி மட்டும் தண்ணி போயிட்டுருக்கும். ஐயா, இந்த மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு விலையெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்களா? இதில் பிரச்சனை வந்தால் எப்படிலாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க? மிஷினுக்கெல்லாம் எதாவது விலையை அனுசரித்து கொடுத்தாங்க, ஏதோ ரிப்பேர் ஆனால் வந்து வீட்லேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த ஹை ப்ரெஷர் பம்பில் மோட்டர் கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ வருதுங்க ஐயா? 2.5 HP மோட்டார் வரும். ஐயா, அந்த பைப்பு லென்த்தெல்லாம் எவ்வளோங்க வருது? பைப்பு லென்த்து வந்து 10 அடி ஆழத்துக்கு தொட்டில் போட்டுக்கலாம், 50 மீட்டர் தூரத்துக்கு எதை வேணாலும் கொண்டு போய் இதுலேயே எழுத்துட்டு போய் உபயோகப்படுத்திக்கலாம். ஐயா, அதில் மருந்து அடிச்சுக்கலாம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சுலபமாக இருக்குதுங்களா உங்களுக்கு? மருந்து அடிக்கிறக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஒரே இடத்துல மோட்டாரில் போட்டு விட்டால் ஏகமாக போய் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நேரம் சீக்கிரம் வேலை முடியுது, எல்லா வேலையும் உபயோகப்படுது, பரவாயில்ல. ஏதோ மருந்து கிருந்து அடிச்சுட்டு தண்ணியை விட்டுட்டு காருகோ வண்டிகோ மாடுகோ கடுத்தார வீட்டுகளுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு விட்டுட்டும் உபயோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மிஷினு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சொந்தக்காரர்களுக்கும் எதை சொல்லி எதோ பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு அவைகளுக்கும் எதோ சொல்லிகிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.